நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நியாயாதிபதிகள் நான்கு மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் நியாயாதிபதிகளில் காணப்படுகிறதான முக்கியமான அந்த ஒரு காரியம் சைக்கிள் ரிப்பீட்ஸ் தேவனுடைய ஜனங்கள் துரோகம் செய்கிறதும் ஆண்டவர் அதன் நிமித்தமாக அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்குறதும் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறதும் அதாவது மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதும் ஆண்டவர் அவர்களுக்கு மனம் இறங்குகிறதான காரியம் வந்து ரிப்பீட் ஆகுது இப்போ ஏகூத்து மரணம் அடைந்த பின்பு எத்தனை வருஷங்கள் போன அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முப்பதாவது வசனத்தில் இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது அதனாலே தேசம் எண்பது வருஷம் அமைதலாக இருந்தது எண்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அமைதலாக இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு ஒரு பயத்தோடு கூட அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் அவர்களை இன்னும் அடிமை தனதுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தார் கத்தரை விட்டு விலகாதிருந்தார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நான்காவது அதிகாரத்தில் முதல் வருஷமே இப்படிதான் ஆரம்பிக்குது திரும்பவும் என்ன பண்றாங்க திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் காணானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசேரா என்று பெயர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அது என்ன புறஜாதிகளுடைய பட்டணம் யாராவது சொல்ல முடியுமா ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு புறஜாதிகளுடைய பட்டணம் என்னென்ன என்ன புதுசா பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்பாக மோவாபியர்கள் என்று சொல்லும்போது வெளியில இருக்கிறதான இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த காணியாட்சிக்கு புறம்ப இருக்கிறதான வேற ஜனங்கள் ஆனா இப்ப வந்து பாக்குறோம் கானான் தேசத்துக்குள்ளதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ஆண்டவர் கொண்டு வந்தார் இப்போ இந்த வார்த்தையை நீ கவனிச்சிங்கன்னா யாபின் என்னும் காணானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் அப்படி வாசிக்கிறோம் அப்படி ஆனால் என்ன நடந்திருக்குது அங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஜனங்களை நடுவில் தங்களுடைய இசவேல்ல மக்கள் அந்த வித்தியாசமான காணானிய ஜாதிகளை தங்களுடைய சுதந்திர எல்லைக்குள்ளே அவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள் அல்லவா அப்ப அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம புரிந்து கொள்கிறோம் அது அது ஒரு காரியம் காணாணி ஒரு ராஜாக்கள்னா அவர்கள் மத்தியிலே காணப்படுகிறதான ஒரு ராஜா அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரண்டு பேர் புரஜாதிகளுடைய பட்டணம்னா நான் எப்படி பார்க்குறேன்னா தேர்ப்பாட்டில் நீங்க பார்ப்பீங்க அல்லது இயேசைய தெற்கு தேச புஸ்தகத்துல அப்படின்னு நினைக்கிறேன் தெற்கு காணப்படும் புரஜாதியாருடைய தேசத்துல வெளிச்சம் உண்டாகும் அப்படி கிரை கிரைஸ்ட குறித்து சொல்லும்போது அப்போ அப்ப புரஜாதியாருடைய தேசங்களில் வெளிச்சம் உண்டாகும் அப்படின்னா தேவன் குறித்ததான காரியங்கள் அங்கெல்லாம் பரம்பும் மாத்திரமல்ல தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவார் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சு நம்ம பார்க்குறோம் காட் வாக்ட் ஆன் தி சியர்த் ஆஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா புறஜாதியருடைய தேசங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்துல இந்த சத்தியம் போய் அங்கே அவர்களுக்குள்ளே வெளிச்சம் காணப்படும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது அந்த காரியம் சுவிசேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் அப்போ கலிலேயா புரத புரஜாதிகளுடைய தேசம் அப்படி கலிலேயா அப்படின்னு சில பட்டணங்கள் பேர்லாம் அங்கே அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா புறஜாதிகளுடைய பட்டணம் அல்லது தேசம் என்று சொல்லப்பட்டது அப்ப இஸ்ரேல் தேசத்திற்குள் தான் காணப்பட்டது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது புறஜாதியருடைய தேசம் என்று அது அழைக்கப்படுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பு பின்னாட்களில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் புதிய ஏற்பாடுல இது நமக்கு ரொம்ப தெளிவாக காணப்படும் ஏன்னு சொன்னால் புதியற்பாடினுடைய காலத்தில் ரொம்ப அழகாய் வந்து அப்படியே பிரிந்து யூதய தேசம் சமாரியா தேசம் கலிலேயா பிராந்தியம் அப்படி சொல்லி காணப்படும் அப்படி ஆனால் வந்து ஏற்பாட்டு நாட்களிலேயே வந்து புறஜாதியாருடைய தேசம் அப்படி சொல்லப்படுது என்று சொன்னால் இன்னும் சுதந்திரிக்காத சுதந்திரிக்காதபடிக்கு புறஜாதியாருடைய கையில இன்னும் காணப்படுகிறதான எல்லைகள் என்று நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம் அவனுக்கு மூன்றாம் வருஷத்துல அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியில அப்போ காலாட்படைகள் அதெல்லாம் வந்து இல்லாமல் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடிக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இருபது வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்குறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டவரை நோக்கி இவர்கள் கூப்பிடுவதற்கு இருபது வருஷங்கள் ஆனது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கத்திரை விட்டு திரும்பினார்கள் அடிமைத்தனத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார் ஒப்பு கொடுக்கிறார் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உடனே ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணலாம் திரும்பலாம் ஆனால் இந்த வசனம் சொல்கிறது இஸ்ரவேல் புத்திரர் கத்திரை நோக்கி முறையிட்டார்கள் எப்பொழுது என்று சொன்னால் இருபது வருஷம் கொடுமையாக அவர்களை ஒடிக்கின பின்பு அவர்கள் உணர்வடைகிறார்கள் இதெல்லாம் நேச்சுரல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கத்தர் நம்மளை போது உடனே வந்து டக்குன்னுலாம் ஒன்றும் அது புரியாது அது ஒரு சீரியஸாக எடுக்க மாட்டோம் ஆனால் ஒரு பீக்குக்கு அது போகும்போது ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து கர்த்தரிட்டத்தில் திரும்புவோம் நம்ம சாதாரண ஒரு சுட்சையாக இருந்தால் கூட பிள்ளை நம்ம பிள்ளைகளை சுட்சிதா கூட முதல்ல அது சீரியஸாக என்ன பண்ணாது அது எடுக்காது அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கிற அளவுக்கு நம்ம அடிக்கும் போது அது என்ன பண்ணுது அது வந்து உணருது இல்லையா அதே போல் மனுஷனுடைய இயல்பு வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து சிக்ஷிக்கிறதை வந்து உணர்ந்து கொள்கிறதற்கே வந்து டைம் எடுக்கும் நிறையா நேரங்களில் அதனால இப்போ நம்ம இந்த ஜனங்களை குறை சொல்கிறது கொன்னும் இல்லை இதுலேருந்து என்ன படிக்கிறோம் அவன் நம்ம அப்படின்றதுதான் தான் அப்போ இருபது வருஷம் அவர்களை கொடுமையாக அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுத்தினான் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு பின்பு அவர்கள் என்ன பண்றாங்க தேவனை நோக்கி இஸ்ரோவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக படிக்கணும் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுறதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அப்போஸ்டசி அதாவது துரோகம் தங்களுடைய தேவனுக்கு அதாவது மீட்டு துரோகம்னா என்ன அர்த்தம் யாருக்கு சொந்தமானவரோ அவர்களுக்கு துரோகம் பண்றாங்க அதான் துரோகம் என்பதனுடைய அர்த்தம் இல்லையா அப்ப அவர்களை மீட்டெடுத்ததான அவர்களுடைய துரோகம் பண்ணுகிறார்கள் அதே விதமா என்ன பண்றாரு ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிற்றிக்கிறார் இது வேற யாரோ பண்ற காரியம் அல்ல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை கொஞ்ச நேரம் கைவிடுகிறதான ஒரு காரியம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிச்சை அதுக்கு பின்பு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அப்படி வாசிக்கிறோம் இப்போ இது நம்ம யோசுவா புத்தகத்துல இந்த காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம் யோசுவாவின் புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்துல இல்லை அது பன்னெண்டுல இருந்தே கூட நீங்க பார்க்கலாம் மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களில் கொடிகளை துரத்தி விட விடாமற் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இருப்பு ரதம் அப்படின்ற ஒரு காரியம் வருமே ஓகே மதுநாள்ல இருந்து வாசிக்கலாம் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை யோசேப்பின் புத்திரர் அப்படின்னா மனாசே இப்பிராயம் ரெண்டு பேருமே மிகப்பெரியதான ஒரு கூட்டம் அது ஆக்சுவலா நீங்க இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் அப்படியே பிரிச்சு கொடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூதாவுக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா வரும் கீழே அதே மாதிரி இந்த மனாசேக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பெரிய ஏரியா வரும் அதே மாதிரி யோர்தானுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய ஏரியா வரும் ரொம்ப பெருசு அது எப்ராயிம்க்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் மனாசேக்கு அவ்வளோ பெருசு காணப்படும் அதாவது யூதாவுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ பெரும் கூட்டம் அவர்கள் யூசேபின் புத்திர அப்படின்னா எப்ராயிம் சேர்த்து யூசேபின் புத்திர யோசுவாவை நோக்கி நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்கள விட்டுருங்களா யோர்தானுக்கு அந்த பக்கம் வந்து சுதந்திரத்தை பெற்றவர்களை விட்டுருங்க இந்த பக்கம் இருக்கிறவர்கள் தான் மெயினாக என்ன பண்ணுறாங்க இப்போ வராங்க எப்ராயும் மனாசே யோசேப்பின் புத்திர யோசுவா நோக்கி கற்றர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம் நீங்க எக்ஸாக்டா நீங்க அந்த மேப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க சொல்ற வேர்டு வந்து அவ்வளவு கரெக்ட் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கியும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயுமாயிருந்தால் இருந்தால் பெருஷியர் ரெப்பாமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்சாயினிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு அப்படி சொல்றாங்க யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயமியரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும் காணானியருக்கு இருப்பு இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சொல்றான் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறோம் அவர்கள் துரத்தி விட்டதாக கீழ்படிஞ்சதாகவோ துரத்தி விட்டதாகவோ நம்ம பார்க்கல பதினெட்டுல இருந்து நீங்கள் பார்த்துட்டு போவீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போ இங்க வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு சொன்னா இருப்பு ரதங்கள் உள்ளதான அந்த ராஜாட்ட ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு இஸ்ரேவேலி என்ன பண்றாரு அடிமைகளாக சிறுமைப்படுத்துகிறதுக்கு ஒரு ஒப்பு கொடுக்குறாரு அப்ப ஒரு கீழ்படியாம போகும்போது நடக்கிறதான காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு சாதாரண விஷயம் தானே ஆனா அதுக்கு கீழ்படியாம போகும்போது அது எப்படி பின்னாட்களில் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரி ஓகே முறையிடுகிறார் மூன்றாவசனம் கத்திரை நோக்கி என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க முறையிடுகிறார்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லை உண்மையாக தான் உண்மையாகவே மனம் திருந்தி மனம் கசந்து அப்படிதான் என்ன பண்றாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க அவரும் என்ன பண்றாரு மனம் இறங்குகிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் சோ அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய ஆகிய திபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அப்போ வந்து கத்தர் என்ன பண்றாங்க அந்த அங்கெல்லாம் பார்ப்பீங்க ஒரு தீர்க்கதரிசி ஐ மீன் ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அப்ப இவ வந்து எப்ப எழும்புனாள்லன்னு தெரியாது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வேற நியாயாதிபதியா யாரும் இல்லை அப்ப அங்குறதான தீர்க்க தீர்க்கதரிசியான ஒரு ஸ்திரீ வந்து அவர்களை என்ன பண்றா நியாயம் விசாரிக்கிற விழாய்க்கான அந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தேபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலே நியாயம் விசாரித்தாள் ஏன் என்று சொன்னால் ஒரு நியாயாதிபதி என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாய் மாத்திரமல்ல அவர்களுக்காக யுத்தம் செய்து பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும் தேபோரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரோல் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளை நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுது நியாயம் விசாரித்தாள்னு வாசிக்கிறீங்க தீர்க்கதரிசியாய் காணப்பட்டாள் ஒரு முதலாவது ஒரு பெண் தீர்க்கதரிசி பெண் தெற்கரிசி முதலாவது பெண்கள் தீர்க்கரிசிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிரியாமை குறித்து அப்படி வாசிக்கிறோம் வேற யாரெல்லாம் இருந்திருப்பாங்க மிரியாம் வந்து ப்ராமினென்ட்ன்றதுனால மிரியாமுடைய பேர் காணப்படுது அதே மாதிரி நியாயாதிபதிகள் பீரியடில் தெபோரால் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அவள் எப்ராயும் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள் அவளுடைய அவளுடைய அந்த இடத்தை குறித்து அது பேசுகிறது நான் எப்படி இதை சொன்னால் அது தோட்டம் அல்லது பேரிச்சம் மரத்தின் கீழ் என்று சொல்லுகிற காரியம் பின் சொல்லப்பட்டு அதற்கு ஏன்னா பின்னாட்கள் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தானே மோச எழுதுறாரு இல்லையா சாரி நியாயாதிபதிகள் எழுதுறது யாருன்னு தெரியல யோசுவாவுடைய காலத்திற்கு பின்பானால் மேபி சாமுவேலாம் இருக்கலாம் யாருன்னு தெரியல எனக்கு ஏன்னா இது மென்ஷன் பண்ணல நியாயாதிபதிகளை எழுதுனது யாருன்னு ஏன்னா கடைசி நியாயாதிபதி சாமுவேல் என்று பார்க்கிறோம் அப்ப சாமுவேல் எழுதி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது அப்ப சாமுவேலுடைய நாட்களில் இது வந்து தெபோராள் உடைய பேரிச்சம் மரத்தின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவளுடைய ஏரியா வந்திருக்கோம் இப்படியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் பின் அதற்கு அந்த பெயர் காணப்பட்டது என்பதனால எழுதும் போது என்ன பண்ணுவாங்க அந்த நேமம் வந்து அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் சரி அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும் நான் யாபினின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கிசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வரவழைத்து வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்ளையிடவில்லையா என்றார் அப்ப அப்படியானால் ஏற்கனவே திபோராள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா பராக்குக்கு ஆண்டவர் வந்து பேசி இருக்கிறார் இது சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த படையை திரட்டவும் இல்லை அப்படியான ஒரு காரியத்தை பாராக் செய்யவும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேப்பை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறா இவள் இருக்கிறது எங்கே ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் ராமாவுக்கும் நடுவில் தானே இப்படி இருக்கும் பெத்தேல் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ராமா அதற்கெல்லாம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து எருசலேம்லாம் வரும் சரியா நப்தலி தேசம்லாம் மேலே காணப்படுது நார்த்தில் காணப்படுது ரொம்ப தூரம் இது உங்களுக்கு இந்த மேப்பை நான் காமிக்கிறேன் நாங்கள் பிரபு இந்த மேப்பை அப்படியே காமிச்சுட்டு வாங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் அப்புறம் வாங்க இங்கே பாருங்கள் பெத்தேல் ஓகேவா பெத்தேலுக்கு கீழே தான் ராமா வரும் அதில் ராமா சிட்டின்னுடைய பேர் இல்லை அதுக்கு கீழே எரிசலேம் இதெல்லாம் சதர்ன் சைடு இப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா பாருங்கள் மனாசே மனாசே அப்படியே எவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து ஈஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் சைடு இங்கே மேலே போனீங்கன்னா நப்தல் எங்கே இருக்கு பாருங்க டாப் எண்டில் இருக்குது எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் அப்ப இவன் வந்து பாராக் இருக்கிறதான இடம் வந்து நப்தலி நப்தலி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்துல கொஞ்சம் அப்படியே பெருசா வாக்கி பாருங்க சரி அப்ப இத வந்து தெளிவாக நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியாயாதிபதிகளை யார் தெரிந்து கொள்றா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டார் இல்லையா அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் பராக்கை தெரிந்து கொள்ளவில்லையா பாராக்கை தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசி இருக்கிறார் அதனால தான் தெபோராள் வந்து பாத்தீங்கன்னா பாராக் கிட்ட கூப்பிட்டு இந்த காரியத்தை பேசுறா அப்படி ஆனால் பாராக் என்கிறவன் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த வேலையை செய்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது சந்தேகம் இல்லை அதே மாதிரி தெபோராள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்கிறதுல சந்தேகம் கிடையாது அதற்கு பாராக் என்ன சொல்றான்னா எட்டாவது வருஷத்துல நீ என்னுடைய கூட வந்தால் போவேன் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல இப்படியா இல்ல பயம் இருக்குதான் சே என்ன அப்படின்னு சொன்னா இப்ப எண்பது வருஷங்களா என்ன பண்றாங்க இவங்க சிறை இருப்புக்குள்ளே காணப்படுறாங்க எண்பது வருஷமா அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படுறாங்க ஏன் இந்த ஒன் தொள்ளாயிரம் வந்து இருப்பு ரதங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ராஜா இருபது வருஷங்களாக அவர்களை ஒடுக்குகிறான் அப்ப அவனுடைய பெயரை கேட்டாலே அவங்களுக்கு என்ன பண்ணும் பயமா தான் இருக்கும் இதெல்லாம் நேச்சுரல் தான் ஆனால் பாராக்கு வந்து அதனால விசுவாசி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவாக பாராக்குடைய பெயர் வந்து இந்த எபிரே எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகளுடைய பெயர்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு வரும்போது எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல நிறைய இருந்து நிறைய சொல்லிட்டே வருவார் என்ன ஆபிரகாம்ல இல்லை ஆபே இல்லருந்து சொல்லிட்டே வருவார் அப்ப சொல்லிட்டு வரும்போது அவரு ராகாபை குறித்து பேசுறாரு முப்பத்தி ஒரா வசனத்துல விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட இருந்தால் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் ஏப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போறாரு ஒருவேளை நீங்க கேட்கலாம் இதுல என்ன வந்து எபோராளுடைய பேர் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இவர் எபிரேயர் எழுதுறவரு இந்த பதினோராம் அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து எப்படியாக விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்காக நின்றார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வேதத்துல காணப்படுறதான சாட்சிகளை அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணி அவர் வந்து சொல்றார் அதனால தேவரால் விசுவாசி இல்லை அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அர்த்தமே இல்லை ஏன் அப்படி சொன்னா இது எல்லா ராஜா பேரும் சொல்லல தாவிதி பேரை சொல்றாரு அப்ப இசைக்கிய ராஜா என்ன இசைக்கிய ராஜா கடைசி வரைக்கும் விசுவாசியா தானே அவன் காணப்பட்டான் அப்படி அல்ல ஒரு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெசேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மெசேஜ் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டுமானால் அதற்கு வேதத்தில் இருக்க கேரக்டர்ஸை நீங்கள் சாட்சிகளாக பயன்படுத்தணுன்னா நீங்கள் பிக் பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேச போகிறீங்க அதுக்கு வந்து வேதத்தில் இருக்கிறதான சாட்சிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டுமானால் அதில் நிறைய கணக்கும் ஆயிரம் கணக்கில் இருக்கணும் ஆயிரம் பேர் எடுத்து பேச முடியும் இப்போ மெசேஜுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணுவீங்க பிக் பண்ணுவீங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கத்திர அவர்களை என்ன பேசணும்னு இன்ஸ்பயர் பண்ணுறாரோ அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க என்னென்ன சாட்சிகளை பயன்படுத்தினோடி பயன்படுத்துறாங்க ஏன்னு சொன்னால் எல்லாருமே விசுவாசிகள் தான் விதத்துல ஆண்டவர பயன்படுத்தப்பட்டுதான நர்சாட்சிகள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசத்தை காத்துக்கொண்டு தான் என்ன பண்ணாங்க அவர் மறித்தார்கள் இன்க்ளூடிங் தெபோரா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுக்கு நான் காமிக்கிறேன்னா பாராக் என்கிற பெயர் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒருவேளை இப்படி எல்லாம் கூட ஒரு கொஸ்டின் வரலாம் இல்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா வந்து காணப்பட்டால் இல்ல பெரிய ஒரு நர்சாட்சி அவள் செய்த காரியங்கள் காணப்படுது ஆனா பாராக்க குறித்து ரொம்ப ஒரு அற்பமா காணப்படுது அதாவது அவிசுவாசியை போல அந்த இடத்துல செயல்பட்டதை போல அந்த இடத்துல என்ன பண்ணுது காணப்படுது ஆனா நீங்க சொன்னதை போல அவர் வந்து அவன் வந்து நிச்சயமா என்ன பண்றான் பயப்படுறான் அப்போ திபோரால் போல ஒரு கேரக்டர் வந்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றான் அவன் வந்து விரும்புறான் ஆனப்படினால்தான் அவன் கேட்குறான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இது நேச்சுரலான ஒரு காரியம்தான் அப்போ அவனை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஒரு காரியத்தை அதில் கற்றுக்கொள்ள முடியும் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கும்போது அதுக்கு பயந்து போகும்பொழுது அதற்குரிய மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி அந்த மேன்மை மற்றவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வந்து அந்த மேன்மை வந்து இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறத நம்ம பார்ப்போம் அது பார்க்கலாம் அந்த விஷயத்தில் அதற்கு பாராக் நீ என்னோடைய கூட அதாவது எவராட கேட்க சொல்றான் நீ என்னோடைய கூட வந்தால் போவேன் என்னோடைய கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு அவள் நான் உன்னோடைய கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள் அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கும் கேதேஸ் நப்தலி பிரசே காணப்படும் ரொம்ப தூரம் அக்சுவலா மெனி கிலோமீட்டர்ஸ் அச்சுலா சரி எல்லைகள் எல்லாம் கடந்து கடந்து அவர்கள் போக வேண்டியது இருந்தது அப்ப இது வந்து இந்த வார்த்தையை தெபோரால் சொல்லும் பொழுது ஒரு தீர்க்க தான் ஆனால் ரொம்ப கிளியர் பிக்சர் அவளுக்கு இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல என்ன அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நீங்க வாசிக்கும் போதே ஒன்பது வருஷத்தை வாசிக்கும் என்ன நினைப்பீங்க ஓ தெபோராளுக்கு இந்த மகிமை போக போகிறது போல இந்த மேன்மை தெபோரால் தான் வந்து பாத்தீங்கன்னா சிசேராவை மேற்கொள்ள போறா போல அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் அதே மாதிரி தெபோரால் கூட நினைச்சிருக்கலாம் என்ன அப்படி சொன்னா அவள் தான் ஆண்டவர் பேசுறாரு என்ன அப்படின்னு சொன்னா இவன் இப்படி சொல்றதுனால இந்த மேன்மை ஒரு ஸ்திரீக்கு போக போகுது சிசேராவை மேற்கொண்டது ஒரு ஸ்திரீ அப்படின்ற மாதிரி போகும் கம்ப்ளீட்டாக அவன் கிடையாது என்னன்னா சிசேரா வந்து பார்த்தீங்கன்னா பராக்காரல தான் மேற்கொள்ளப்பட்டான் அவன் வந்து பயந்து ஓடி போய் படுத்திருக்கும் போது என்ன பண்றான் ஒரு ஸ்திரீ வந்து கொள்றான் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த மகிமை வந்து மேன்மை வந்து ஷேர் ஆகுது ஆக்சுவலா அப்போ நம்ம வாசிக்கிற நாமும் தெப்வோராளுக்கு தான் அந்த மேன்மை வரப்போகுது அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி தெப்வொருள் கூட ஒரு வேலை நினைத்திருக்கலாம் கத்திரியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு வெளிப்படுத்திருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சம்பவத்தை பார்த்து கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியுது அது தெப்வராள் அல்ல இன்னொரு ஸ்திரீக்கு அந்த மேன்மை போகிறது அல்லது இவனுக்கு வர வேண்டியதானே அந்த முழு மேன்மை வந்து முழுசா வராமல் ஷேர் பண்ணப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதே காரியம் தெபோர்வாளுக்கும் காணப்பட்டு இருக்கலாம் அவ கூட இப்படி திங்க் பண்ணிருக்கலாம் ஒரு வேலை ஏன்னு சொல்லலாம் எதுக்கு நான் அதை காமிக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா தெற்கு தரிசனம் ஆண்டவர் சொல்லும் போது கம்ப்ளீட் பிக்சர் சம்டைம்ஸு கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்திரீனால இவன் வந்து மறித்து போவான்னு சொல்லியிருந்தா ரொம்ப கிளியர் பிக்சர் ஆனா ஒரு ஸ்ரீனால அப்படின்னு சொல்லும்போது தெபோரா கூட என்ன நினைச்சிருக்கலாம் ஒரு வேளை வராக்கு போகமாட்டேன்னு சொல்றதுனால ஒரு வேளை நம்ம தான் அவன் கூட போகிறோம் அதனால நம்மளாலே இந்த காரியம் நடக்க போதோ என்னமோ சிந்தித்திருக்கலாம் ஓகே ஓகே பத்தாவசம் வாசிக்கலாம் அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோடைய கூட போனான் எப்படி ஆண்டவர் மூலமா பேசினாரோ அதே மாதிரி பதினாயிரம் பேரை வந்து என்ன பண்றான் ரெடி பண்றான் இந்த ரெண்டு கோத்திரங்கள்ல இருந்து அவர்களோட கூட என்ன பண்றான் போறான் கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனான ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து அதாவது மோசையினுடைய மாமனுடைய மகன் இந்த ஓபாபின் அப்ப அவர்களுடைய அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மற்ற கேணியரை விட்டு அவர்கள் பிரிந்து என்ன பண்றாங்க தனியா இன்னொரு இடத்துக்கு போறாங்க இது ஏதோ ஒரு இடத்துல நடந்துருக்கு இந்த காரியம் பட் அது எதுக்கு இங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுல காணப்படுகிற ஒருத்தி தான் என்ன பண்றாங்க அந்த சிசேராவை கொல்லுகிறாள் ஆனா அப்படின்னால அந்த ஸ்பெசிபிக்கா யார் என்ன அப்படின்ற பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்காங்க கேனியன் ஆகிய ஏபியர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஒபாமாவின் குமாரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் இருக்கிற என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப் போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோ தேசத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கில வரவழைத்தான் அப்பொழுது தெபோராள் பராக்கை நோக்கி எழுந்து போ கர்த்தர் சிசேரவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார் எதுக்கு எபோராபா வந்து நீ வந்தாதான் போவேன் நானு இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னதானே காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க பயம் சொன்னீங்க ஓகே வேற கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது கர்த்தருடைய சித்தம் பாராக்கு போக வேண்டியதுதான் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஸ்திரீயால் நடக்கும் சொல்லப்படல என்ன அப்படின்னா பாராக்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று தெவ்வொரு ஆளே சொல்றா என்ன அப்படின்னா உன்கிட்ட ஆண்டவர் சொல்லலையா பேரை நீ கூட்டிட்டு கிளம்பணும்னு கிளம்பணும் கட்டளை இல்லையா அப்படி சொல்றா அப்படின்னா முன்னாடி சொல்லியிருக்காரு இன்னும் ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணல இவங்க அப்படி இருக்கும்போது திரும்ப தெவ்வொருவால் கூப்பிட்டு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனை வரவழைத்து சொல்லும் பொழுது ஏன்னா ஃபோன்லாம் எல்லாம் கிடையாது இல்ல நபத்துல இருந்து டிராவல் பண்ணி வரணும் எத்தனை நாள் டிராவல் பண்ணி வரணும்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு அந்த மேப்பை காமிச்சனா மேல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவர்கள் வரணும் சரியா வரும்போது வந்து அவன்கிட்ட சொல்றான் இப்படி வந்து போய் நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றான் அப்பதான் அவன் சொல்றான் நீ வந்தா போவ நானு இதுல போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஜெனில் வந்து பயம்னு சொன்னாரு அப்படி எல்லாம் கிடையாது ஏன் தெரியுமா பாராக் வந்து அங்க ஒரு தலைவனா இருந்திருப்பான் என்னன்னா நப்தலிலையும் இந்த இன்னொரு செபிலோன்லயும் அவன் சொன்னா கேட்பாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரா இருந்திருப்பான் அதே மாதிரி ஒரு சின்ன பையனாலும் இருந்திருக்க மாட்டான் அவன் என்ன சொல்றான் தெபோர்வால வந்து நீ வா போன்னு தான் பேசுறான் அவ்வளவு அவன நீ வாப்போன்னு பேசுறான் அப்ப ஒரே ஏஜ் குரூப்பா இருந்திருக்கும் தெபோல தெபோர்வாலை குறித்து அதுக்கு பாக்குறோம் ஒரு தாயானவள் அப்படின்ற மாதிரி பாக்குறோம் இஸ்ரேலுக்கு ஒரு தாயை போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒண்ணு சின்ன பையன்லாம் கிடையாது ஓகேவா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயம் என்பது ஒரு காரியம் இன்னொன்னு இப்ப இந்த கடைசி வருஷத்துல பார்த்தோம் ஆலோசனை வேணும் ஆலோசனை வேணும் எப்ப போகணும் அப்படின்னு பாருங்களேன் பதினாலு வருஷம் பாருங்க அப்போது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் அப்ப இதுதான் அவன் எதிர்பார்த்திருக்கான் என்னன்னா ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை வந்து தேவன் எதிர்பார்த்திருக்கான் வழிய வேற ஒரு காரியமும் கிடையாது ஏனென்று சொன்னால் இல்லைன்னா அவன் பேர் இங்க வந்து விசுவாசிகளுடைய பட்டியலில் விருந்திருக்காரு ஸ்பெசிபிக்கா அவன் பேர் அங்க எழுதப்பட்டிருக்கு தனி சொன்னோம் கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார் சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான் அப்ப மேற்கொண்டது யுத்தம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பராக்கும் பராக்கினுடைய கூட்டம் என்ன பண்ணாங்க அவர்கள் ஆலோசனை கேட்டு நடந்தார்கள் கருத்துடைய ஆலோசனைப்படி நடந்தார்கள் பதினாலு வசனம் பாராக் ரதங்களையும் சேனையையும் புரஜாதிகளுடைய ஆரோத் ஆரோசேத் மட்டும் துரத்தினான் சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை சிசேரா கால்நடையாய் கேணிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான் எப்படி பை சான்ஸ் ஓடி வந்துட்டானா அப்படின்னா இல்ல என்ன இருக்கு பாருங்களேன் அது வந்து பக்கத்துல டென்ட் அதெல்லாம் ஓகே அப்பொழுது யாபின் என்னும் ஆசுவரின் ராஜாவுக்கும் கேணியனான ஏபேர் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்துக்கும் அந்த காணானிய ராஜா காணப்படுறான் பாருங்க அவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் காணப்பட்டது ஒப்பந்தம் வந்து அந்த நாட்களில காணப்படும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க யாக்கோப் வந்து லாபான இடத்துல இருந்து அவனை ஏமாத்திட்டு ஓடி வரும்போது லாபானவன்கிட்ட வரும்போது அந்த இடத்துல ஆண்டவர் லாபானிட்ட பேசுவாரு நீ அவன் மேல கை போடக்கூடாது ஒப்பந்தம் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இதற்கு மிஞ்சி வரக்கூடாது நீ இதற்கு மிஞ்சி வரக்கூடாது என்னுடைய ஜனங்களுக்கு உன்னால துன்பம் உண்டாகாது உன்னுடைய ஜனங்களால எனக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒப்பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய எல்லைக்குறிகளை தாண்டி வரக்கூடாது மற்றவர்களுடைய பக்கம் நின்று எனக்கு எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்க பக்கம் சேர்ந்துட்டு என்னை இது பண்ணக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேனியன் ஆகிய ஏபியருடைய குடும்பத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியாக இருக்காது இது ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த கம்யூனிட்டிக்கும் அந்த கானானிய ராஜாவுக்கும் ஒப்பந்தம் காணப்பட்டது ஆனப்படினால என்ன பண்ணுறான் அவனுடைய சேனாபதி தப்பி ஓடி வரும்போது அவளுடைய கூடாரத்துக்கு அவன் ஓடி வருகிறான் ஓகே வீட்டுக்கு சமாதானம் வருது பதினெட்டாவசனம் யாகேல் வெளியே சிசேரேவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே ஏன் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்றான் அந்த ராஜாவுடைய சேனாபதிவன் அதனால வார்த்தை யூஸ் பண்றா என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடைய சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்துல உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினாள் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தா தாகமாயிருக்கிறேன் என்றாள் அவள் பால் துருத்தியை திறந்து இப்போ நமக்கு எப்படின்னா இதெல்லாம் எப்படி பிக்சரைஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூடாரம் காணப்படும் அந்த கூடாரத்துக்குள்ள இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து அப்படி கிடையாது நம்ம ஜஸ்ட் போன அதிகாரி தான் பார்த்தோம் குளிர்ச்சியான ஒரு விண்டர் ஹவுஸ்லாம் வந்து காணப்பட்டது யாரும் இந்த ராஜா அப்படின்லாம் பார்க்குறோம் அப்போ நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப பாமரத்தனமாக ரொம்ப இதா வந்து காணப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நம்முடைய அறியாமையை குறிக்குது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படும் போது சிம்பிளான டேர்ம்ஸில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் ஒரு கூடாரம் இவர்களுக்கும் அவர்களுக்கும் காணப்பட்டுச்சு உறவு காணப்படுச்சு அல்லது ஒப்பந்தம் காணப்பட்டுச்சு யாகையில் வெளியில வந்து இப்போ யாகையில் வெளியில வந்து சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வரும் ஆண்டவன் என்ன இந்த ஸ்திரியை குறிச்சே நீங்க என்ன பார்த்தீங்க தப்பான ஒரு இமேஜுக்கே நீங்க வந்துடுவீங்க வந்துருவீங்க அப்படி கிடையாதுங்க சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை ஒரு சமு காலத்தினாலே மூடினா காலத்தை கொடுத்து மூட சொல்லியிருப்பாங்க இப்போ ராகே இப்போ எப்படி வந்து அந்த இவர்களை மறைத்து வைத்தா மேலே கொண்டு போய் அப்படின்னோட நம்ம பிக்சர்லாம் வேற மாதிரி போகும் ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய வீடாகி காணப்பட்டிருக்கும் ஏன்னா ராகேலும் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் வந்து வாசம் பண்ணுகிறதான ஒரு இடமாக அது வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டு சரி எனிகோ ஒரு ஐடியாக்காக சொல்றேன் ஏன்னா இது நீங்க உங்களுக்கு புரியணும்னா எரிகப்பட்டனுடைய மதுரை ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு சிவிலைஸ்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய கற்பனையில் நம்ம திங்க் பண்ணி இப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம திட்டம் மிகுந்த பராக்கிரமசாலிகளும் பலசாலிகளாகவும் சிவிலைஸ்டு பீப்புளாகவும் அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள் அவன் அவளை பார்த்து குடிக்க தண்ணீர் தான் இருக்கிறேன் என்றான் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலில்லேன் என்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்திலே கேட்டால் இல்லை என்று சொல் என்றான் பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே கத்தியை பிடித்து கொண்டு கூடார ஆணினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு பெருசு இருக்கும் பயங்கரமா பயங்கர நீர் லெந்தியா இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த கூடாரத்தை இழுத்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து அதை அடிக்கணும் இல்லையா அப்படின்னா அது பயங்கர இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அரைந்தார்கள் அல்லவா அந்த ஆணி வந்து என்ன ஆணின்லாம் தெரியாது ஆனால் வந்து ரெண்டு காலையும் சேர்த்து இந்த பக்கம் தொலைச்சி இதில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும் வுட்டில் போய் ஏறணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமா ரொம்ப லென்த்தியான அட்லீஸ்ட் இவ்வளவா தந்திருக்கும்ல அந்த ஆணி அதே போல குடார ஆணின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நீளமாய் தான் அது காணப்பட்டிருக்கோம் ஏன்னுட்டு சொன்னால் நிச்சயமா ஒரு கடப்பாறை அப்படின்னு நம்ம நீ சொல்கிறதான வார்த்தையை கடப்பாறைன்னு நம்ம சொல்றது புரியுது நமக்கு ஆனால் அது ஒரு ஆணி தானே திக்கான பெரிய ஆணி தான் அப்போ இது எவ்வளவு பெருசு இருக்குன்னா நமக்கு தெரியல ஏன்னென்று சொன்னால் கூடாரத்தை வந்து ஸ்ட்ராங்கா எல்லா பக்கமும் பிடிச்சு நிறுத்தக்கூடிய அளவுல அது இருக்கும் இல்லையா கூடார ஆணியை எடுத்து தன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இதுல பேசுற சொல்லி இருக்கிறதான அந்த வார்த்தை நமக்கு புரியுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் அது எவ்வளவு பெருந்தது எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்கிறதான அந்த ஐடியா வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம டெசர்ட் லிவிங் பீப்புள் கிடையாது அதை கொஞ்சம் பெரிய அனுபவம் கிடையாது இங்கே வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் டெசர்ட் டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் பட் அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம கூடாரம்ன்றது ஸ்பெஷல் இல்லையா பவுல் போஸ்தலன்னு கூட ஒரு கூடார செய்கிறதான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே பிஸ்னஸ் இருந்தது அப்படின்னு அர்த்தம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் கூடாரம் கட்டி கொடுப்பான் அப்படி நம்ம திங்க் பண்ணக்கூடாது உடனே என்ன அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக காணப்பட்டான் ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனாக காணப்பட்டான் இல்லையா இப்ப நம்ம வந்து எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த மொழி இந்த லாங்குவேஜில் தச்சன் அப்படின்னு பார்ப்போம் தச்சன் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேபிள் செய்கிறவங்க தச்சன்னா தான் இன்னைக்கு நம்ம பெருசாக வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர்களும் அவர்களும் தச்சர்களில் உண்டு இல்லையா அப்போ தச்சன்றது ரொம்ப ஜென்ரலான வேர்டு அது பெரிய லெவலில் காணப்படுகிறதான வர்களாகி காணப்படலாம் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ரொம்ப இதாக இருக்குல்ல பெரிய 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 பில்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்து கொண்டு வரும்போது நம்ம சும்மா சாதாரண கப்பல் கட்டுகிற தொழில் அப்படின்னு பார்ப்போம் மீன் பிடிக்கிறவன் அவன் போட்டு வச்சிருக்கான் அவன் மூணு போட்டு வச்சிரு அவன் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஆக்சுவலா வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபராய்க்கான போட்ட அப்படி சொல்ல மாட்டாங்க அது வந்து வெறும் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுடைய அந்த போட்டெல்லாம் விட்டுட்டு யோவானும் யாக்கமும் வந்துட்டாங்க அப்படிதான் போட்டிருக்கோம்

அது உருவ போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெபுர்வாலுக்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லியிருக்காரு ஒரு ஸ்திரீக்கு வந்து அந்த மேன்மைப்புண்ணு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா எவ்வளவு அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னதாக அந்த இடத்துல அவளை சொல்லல அப்படி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பிக்சர் ஆண்டவர் கொடுத்தாரா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏனிக்க பாத்தீங்கன்னா சொன்னதான தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது நடக்கும்போது ரொம்ப கிளியரா நமக்கு தெரியுது தெற்கு நிறைவேறிச்சு அப்படின்றது மாத்தமல்ல எப்படி இதை நிறைவேற்றினார் ஆண்டவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி ரெண்டாவது பின்பு சிசேராவை தொடர்கிற பாராக் தொடர்கிற பாராக் வந்து என்ன பண்றான் வரான் அப்போது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான் ஆணி அவன் நெற்றி பொட்டில் அடித்திருந்தது நீங்கள் ஒன்னே கேள்வி கேட்கக்கூடாது இந்த ஏபேரின் மனைவியாகிய ஆகையல் வந்து உடன்படிக்கையை மீறி எப்படி செய்யலாமா அப்படிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது செஞ்சுருக்கா உடன்படிக்கை மீறி செஞ்சிருக்கா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பாராக்கு அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவள் உதவியாக இந்த காரியத்தை செய்திருக்கா ஏன் செஞ்சா என்னா நமக்கு தெரியாது இப்படி கேட்டால் நம்ம ராகாப்பு குறிச்சதும் பேசலாம் ராகாப் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பிரஜையாய் காணப்படுறா அங்கே காணப்படுகிறது தானே எரிகோ ராஜாவினுடைய பிரஜையாய் காணப்படுகிறான் அப்ப அவள் வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய விசுவாசம் மாறுகிறது எங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இனி லைஃப் எங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் லைஃப் வந்து இந்த பக்கம் அப்படின்னு தெரியும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவள் துரோகம் பண்ணிட்டா அவ உடன்படிக்கை மீறிட்டா அப்படின்னு பாக்குறதுல அர்த்தம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெய்த்துல காணப்படுறோம் நம்முடைய குடும்பம் முழுசும் அந்த ஃபெய்த்துக்குள்ள காணப்படுது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காணப்படு நமக்கு காணப்படுகிற அந்த ஃபெய்த்து நம்முடைய தெய்வம் உண்மையான தெய்வம் அல்ல என்று மெய்யான தெய்வத்தை குறித்து அறியும் பொழுது அங்கிருந்து வெளியில வரும் அது எப்படியாக வந்து பார்க்கப்படும் குடும்பத்திறனால துரோகம் மண்டு போயிட்டான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வத்தை குறித்து ஏதோ ஒரு அந்நிய தெய்வத்தை குறித்து அறிஞ்சு பின்னாடி போயிட்டான் அப்படிதான் அவர்கள் பேசுவாங்க நம்ம பக்கம் எவ்வளவு வேணா நியாயம் சொல்லலாம் ஆனால் அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க பெற்றோர் உறவினர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் துரோகம் மட்டு போயிட்டான் அப்படித்தானே பார்ப்பாங்க தன்னுடைய கடமையை மறந்து போயிட்டான் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல அதனால எது உண்மையோ அந்த பக்கம் போகும் பொழுது பாத்தீங்கன்னா அது துரோகமாக எண்ணப்படாது ஏன் என்று சொன்னால் இவ்வளவு நாள் நீ நம்பிக்கொண்டிருந்த காரியம் வந்து உண்மையான காரியமே அல்ல இல்லையா சரி ஓகே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு போகலாம் ஏன்னு என்று சொன்னால் இப்போ யோனத்தான கேட்டால் அவன் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அது கொடுப்பான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாவித பக்கம் பண்ணு பார்த்தா தாவித என்ன தான் எதிர்பார்த்துருப்பான் நமக்கு இப்படியாக தன்னுடைய ஆத்மாவை போல நேசிக்கிற ஸ்னேகிதான் நம்ம பக்கம்ல வந்திருக்கணும் யோனதானுக்கு ஒரு மிக தெளிவாய் தெரியும் தன்னுடைய தகப்பன் ஆகிய சவுலோடு கூட தேவன் இல்லை ஆனால் தன்னுடைய சிநேகிதன் ஆகிய தாவீதோடு கூட தேவன் இருக்கிறார் இவனை தள்ளி அவனை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது யோனத்தானுக்கு தெரியும் ஆனா யோனதான் என்ன பண்ண முடியாது தகப்பனை விட்டு வர முடியல இப்ப இதுக்கு டிபேட் வச்சா யோனத்தான் வந்து ஒரு ரீசனை சொல்லுவான் எப்படி விட்டுட்டு வர முடியும் சும்மாவே எங்க அப்பா திட்டு இருக்கான் அவனை திட்டுறான்ல என்ன அப்படின்னு சொன்னா நீ வேசியினுடைய பிள்ளைன்னு திட்டுறான் யோனதான என்ன அப்படின்னு சொன்னா தாவி இதுக்கு சப்போர்ட் பண்றதுனால இல்லையா அப்ப அப்படி இருக்கான் இப்படி போனா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அல்லது துரோகம் என்று நினைத்திருக்கலாம் இந்த நேரத்தில் தகப்பனை கைவிடக்கூடாதுன்னு நினைத்திருக்கலாம் ஆனாலும் கூட வந்து என்ன பண்றான் அது சூசைட் ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் தாவீது பக்கம் தான் ஆண்டவர் இருந்து ஜெயத்தை கொடுப்பார் என்று யோனத்தான் மிகத் தெளிவாய் அறிந்திருந்த போது கூட தன்னுடைய தகப்பன் ஆகிய விழுந்து போன சவுலுடைய பக்கம் இருந்து தன்னுடைய ஜீவனை என்ன பண்றான் தியாகம் பண்றான் சூசைடல் ஆக்ட் ஆக்சுவலா சரி எனிகோ அதனால அவன்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் காணப்படும் அப்படியாக எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் காணப்படும் இன்னைக்கு ரட்சிப்புக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெய்யான தெய்வனை நோக்கி ஓடி வந்திருந்தாலும் நமக்கு விரோதமாய் பேசுகிறதோடைய பக்கமும் வந்து சொன்னால் நியாயம் சொல்ல மாட்டேன் அவங்க பக்கம் பேசுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கும் அதை கேட்டா அவங்க இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்ப நியாயம் விசாரிக்கிறவர் ஆண்டவர் தான் எதுக்காய் வந்தோம் ஏன் விட்டோம் இது வந்து துரோகமா அல்லது இதுதான் சரியா என்று நியாயம் விசாரிக்க வேண்டியவர் அண்டவர் தான் இல்லையா சரி பின்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பினிஷ்டு இருபத்தி மூணு வருஷம் இப்படி தேவன் அந்நாளிலே காணானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரவேல் புத்திரின் கை காணானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் பலத்துக்கொண்டே இருந்தது அப்படியே இது ஒரு ப்ராசஸ் அப்படியே டக்குன்னு அப்படியே முடிஞ்சிடல இருபது வருஷமாக அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்பட்ட ஜனங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய துரோகம் செய்தது ஆண்டவருக்கு துரோகம் செய்ததற்கு வந்து பாத்தீங்கன்னா வனம் வருந்தி எங்களை விடுதலை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன பண்றாரு தேபோரால் பாராக் என்கிறவர்கள் மூலமாக செய்கிறார் அதற்கு பின்பு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இவர்களுடைய உயர்வு ஸ்டார்ட் ஆகுது இவ்வளவு நாள் சிறுமைப்பட்டு கொண்டே வந்தவர்கள் ஒன் பாயிண்ட்ல இருந்து எப்ப இந்த சேனாபதியை முறியடிக்கும் போது பாத்தீங்கன்னா இவருடைய உயர்வு ஸ்டார்ட் ஆகுது அதான் இந்த வசனம் சொல்கிறது தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவை யாபினை இஸ்ரேல தாழ்த்தினார் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ்ரேல் புத்திரின் கை காணாடியின் ராஜாவாகிய யாபினை நிர்மூலமாக்கி மட்டும் அவன் மேலே பலத்து கொண்டே வந்தது இருபது வருஷம் என்ன பண்ணான் இவன் இவர்களை ஒடுக்கி வந்திருக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி கேட்ட போது இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆண்டவன் என்ன பண்றாரு அவனை சிறுமைப்படுத்தவும் தாழ்த்தவும் தன்னுடைய ஜனங்களை உயர்த்தவும் ஆரம்பிச்சார் என்னதான் ஒரே காரணம் கர்த்தரை நோக்கி அவர்கள் திரும்பினார்கள் அவர் விரும்புகிற வண்ணமாக திரும்பினார்கள் துரோகம் பண்ணினவர்கள் திரும்பினார்கள் அவ்வளவுதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளாய் காணப்பட்டது இந்த அதிகாரத்தில் ஒரு சைக்கிளை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் என்னது அடிமைத்தனத்துக்குள்ளாக சர்விடியூட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரிப்பன்ட் பண்ணி ஆண்டவரை நோக்கி கதறாங்க வேண்டுதல் பண்றாங்க இது நீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்துக்கிட்டே வருவீங்க ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க இந்த எகு அப்படின்றது எகு தானே லெப்ட் யார் அவன் பேர் ஏகு எங்கே காணப்படுது மூணாம் அதிகாரத்துல ஆ ஏகூத் 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 ஆஹ் அப்ப ஏகூத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜட்ஜ் அப்ப ஏகூத் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ் வந்து ஒரு அமைதல் காணப்படுது அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ் எழும்புறான் ஆனாத்தின் குமாரான ஏ சம்கார் அவனை குறிச்சு டீட்டெயில்ஸே இல்லை அப்படின்னு ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்ப எயிட்டி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேசம் அமைதலாக காணப்பட்டது அப்புறம் திரும்பவும் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது அடுத்த இதில் பார்க்கலாம் திரும்பவும் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சரி வேற என்ன நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க வேற என்ன கேள்வி இருக்கு அப்ப ஸ்ரீகளை கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில அவர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம் தேபோ தெபோரா வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் தெபோலோட டெபோராவுடைய கணவனை குறிச்சி தானே ரொம்ப கிளியர் டீடைல்ஸ்லாம் அங்கே இல்லை லபிதோ லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோராள் என்று தமிழில் காணப்படுது தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒய்ஃப் ஆஃப் லபிதோத் இருக்கும் வந்து விமன் ஆஃப் லபிதோத் இருக்கும் அப்போ விமன் ஆஃப் லபிதோத்னா லபிதோத் என்கிற இடத்தை சேர்ந்தவள் அப்படின்றதான அர்த்தமா என்ன நமக்கு தெரியல சரியா அந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்கிற மீனிங்கா அல்லது ஒய்ஃப் இப்ப ஷீ இஸ் மை லேடி அப்படின்னு சொல்றது வந்து ஒய்ஃபை ஸ்பெசிஃபிக்கா குறிக்கிறதான ஒரு காரியம் அதே மாதிரி ஹி இஸ் மை மேன் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்குரியவன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றதான காரியம் அப்ப அதே போல லபிதோத்தின் மனைவி அப்படின்றத வெம்மனா மனைவியா தெரியல எனக்கு என்ன லபிதோத் என்ன மீனிங் என்ன லைட் டார்ச் அப்படின்றதான மீனிங் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவி ஆகிய சோ அது என்ன மீனிங்ல அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரியல ஓகே கொஸ்டின் இருக்கா என்ன கேள்வி வந்திருக்க இல்ல இப்ப நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா புதிய பாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகளை குறித்து பேசியிருக்கு இல்லையா யாரு அண்ணா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை நம்ம சுவிசேஷ புத்தகத்துல பார்ப்போம் பிலிப்பு என்கிறதான சுவிசேஷகனுடைய நான்கு குமாரத்திகள் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஸ்திரீகள் வந்து தீர்க்கதரிசிகளா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா உண்டு ஆனால் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஒன்று குறைந்த புத்தகத்துல பதினோராம் அதிகாரத்துல நினைக்கிறேன் அவர்கள் எதற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதாவது ஒரு இப்ப எப்படின்னா ஹெட் கவரிங் காணப்படும் என்ன அப்படின்னா ஹெட் கவரிங் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது பார்த்தீங்கன்னா மிக தெளிவாய் சொல்லப்படுச்சு இங்கே கூட நீங்கள் தெபோராலுடைய லைஃப்ல நீங்க பார்க்கும்போது இப்போ தெபோரால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் நியாயம் விசாரிக்கிறார் நியாயம் விசாரிக்கப்படுகிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவள்கிட்ட போறாங்க நியாயம் விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம் அவர்களுடைய கேசஸை கொண்டு போவாங்க பிரச்சனைகளை கொண்டு போவாங்க அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நியாயம் விசா சூப்பராக நியாயம் விசாரிச்சிருப்பாள் மற்றவர்களை பார்க்கணும் ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படல கிதியன் கூட நியாயம் விசாரித்தான் ஆனால் அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படலை அதனால ஆண்டவர்கிட்ட கேட்காம அவன் வந்து நியாயம் விசாரித்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இவளுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது கிஃப்ட் காணப்படுச்சு என்ன அப்படின்னா தீர்க்கதரிசியானவள் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் காணப்படுச்சு அப்போ அவள் நியாயம் விசாரித்தது ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருப்பா நியாயம் விசாரிச்சிருப்பா அதில் ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் அவள் வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த ரோலை வந்து புரிஞ்சுக்கிட்ட தான் அவள் என்ன சொல்றா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தங்களை செய்கிறதற்கு பாராக்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவ பாத்தீங்கன்னா அறிந்தவளாக தான் என்ன பண்றா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நீ வந்து ஏன் லீட் பண்ணி நீ இப்போ ஆண்டவர் உன்ட்ட சொல்லலையா அப்படின்ட்டு என்ன பண்றா கேட்கிறான் அப்ப புதிய பாட்லயும் தீர்க்கதரிசிகள் இப்போ வந்து மிரியாம பாக்குறான் மிரியாம் வந்து பாத்தீங்கன்னா மோசைக்கு தான் செயல்பட வேண்டும் மிரியாம் வந்து மோசையினுடைய அக்கா ஊழியக்காரி அவளும் ஒரு லீடராக காணப்பட்டா ஆனால் மோசே என்கிற லீடருக்கு மேற்பட்டு அவள் காணப்படலை அட் ஒன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விரும்புனா அவளும் சரி ஆரோனும் சரி நீ மோசே மட்டும் என்ன ஸ்பெஷல் எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசலையா எங்களை நடத்தலையா அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் தகராறு பண்ணாங்க ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்தாரு இல்லை நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் ஊழியக்காரர்கள் தான் ஆனாலும் மோசே வந்து பார்த்தீங்கன்னா வேற அப்போ மோசே என்கிறதான அந்த லீடருக்கு கீழே காணப்பட்டு தான் என்ன பண்ண இருக்கணும் மிரியாவும் ஆரோனும் செயல்பட வேண்டும் மிதியாவும் ஆண்டவரால் தான் சூஸ் பண்ணப்பட்டா ஆரோனும் ஆரோ ஆண்டவரால் தான் சூஸ் பண்ணப்பட்டான் மோசையும் ஆரோனால் தான் ஆண்டவரால் தான் சூஸ் பண்ணப்பட்டான் அப்போ மோசையை தெரிந்து கொண்டதான ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து தன்னுடைய பிரதர் அப்படின்றதுனால ஆரோனை வந்து செலக்ட் பண்ணலை அதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசி வந்தீங்கன்னா நல்லா தெரியும் நீ ஆரோனை சூஸ் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்ன ஆரோனை சூஸ் பண்ணி இவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இவன் பேசுறதெல்லாம் ஆர்வன் பேசணும் என்றுதான் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் விசேஷமான ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் தான் என்ன பண்றாரு ஆரோனை வந்து சூஸ் பண்றாரு பிரதான ஆசார்க்கும்படியாக மோசையை சூஸ் பண்ணல அப்ப ஒரு இப்படி ஒரு லீடர் வந்து இன்னொருத்தர் அபிஷேகம் பண்ணும்பொழுது பொழுது ஒரு தீர்க்கதரிசி காணப்படுறான் தீர்க்கதரிசி வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ண முடியாது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படணும் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் சொல்லுவார் நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது சாமுவேல் கையில எல்லாம் கிடையாது சாமுவேல் வந்து ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான் அப்ப சாமுவேல் கையில கிடையாது யாரு நான் இவனை சூஸ் பண்றேன் அபிஷேக பண்ண ராஜாவை அபிஷேகம் பண்ண போற நோ சான்ஸே கிடையாது எங்கேயுமே கிடையாது புதிய ஏற்பாட்லயும் அது கிடையவே கிடையாது என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஊழிய காரணம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்படணும் அப்கோர்ஸ் அப்போஸ்தலர்களை அவர் கை மேல கையில வைத்து நம்பினாங்க அவர்களை வந்து ஆசீர்வதித்தார்கள் அப்போ இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டு வேண்டும் மற்ற ஊழியர்கள் அவனை என்ன பண்ணுவாங்க ப்ளஸ் பண்ணி ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க அந்த பேட்டர்ன் வந்து மாறக்கூடாது அந்த பேட்டர்ன் மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் தான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எனக்கு இஷ்டமானவங்களே தெரிந்து கொள்வேன் என்னுடைய ஞானத்தினாலே தெரிந்து கொள்வேன் என்ன அப்படின்னா இவர் பெட்டர் அப்படின்னு ஞானத்தினாலே தெரிந்து கொள்வேன் அது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எதுக்கு சொல்கிறேன்னா மோசி அவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தும் மோசை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா உன் இஷ்டத்துக்கு யார் வேணால் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லலை அப்படி சொன்னால் மோசை தெரிந்து கொள்ளலாம் பட் அப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்போ தீர்க்கதரிசி தரிசியானவளாய் காணப்பட்டாலும் கூட அவள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தினுடைய எல்லையை அறிந்தவளாக அவள் நடந்து கொண்டாள் அப்போ ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் என்ன பண்ணாங்க தேவனால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்னென்ன ரோலுக்கு பயன்படுத்தணும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் அதை குறித்து தானே கிளாரிட்டியை வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதனால் அவர்களை முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒதுக்க முடியாது மேலுக்கு கொடுக்க வேண்டியதான டியூட்டியை வந்து ஊழியத்தை ஸ்திரீகளுக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் பாயிண்ட் அப்போ நம்ம வந்து ஏதாவது செய்கிறோம் அப்படின் சொன்னால் அது வேதத்தின் அடிப்படையில் இந்த காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நம்மளால் டிஃபன் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம செய்யலாம் நோ கேள்வி ஒண்ணும் இல்லையா கேள்வி சரி உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொன்னா ஜெனரல் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம்